வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து 44 ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். இன்றைக்கான ரொட்டீனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிபீஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே காலையில் ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு தடவை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 4-5 டேஸாக என்னால் வந்து ஒரு இயர்லி மார்னிங் வேக்கப்பே இல்லை, பிகாஸ் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் வாட்டர். காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. என்னாச்சு அப்படின்னா, ஸோ கால் கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, அதனால் வந்து கால் ஃபுல்லாக வீங்கியிருக்கு. நானும் வந்து நிறையா சூளுக்கு எடுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் மஞ்சப்பத்து, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டே வந்துடுச்சு எனக்கு. தண்ணி குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப நேரம் நின்று குக் பண்ண முடியாதுன்றதுனால ஈஸியானதாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், அது கூட பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பம்ப்கின் சீட்ஸை இது கூட வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் காலையில் அத்தை வந்து குருமா குழம்பு வச்சாங்க. ஸோ குருமா குழம்புனா வந்து எல்லா வெஜிடேபிளும் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கடலை போட்டு வைப்பாங்க. அந்த கடலையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தாங்க, அந்த இதையும் சேர்த்து நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதோட கலோரிஸ் எவ்வளோ இருக்கும்ன்றதையும் நான் சைடில் வந்து கொடுத்துறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், இதுலேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறது. அடுத்ததான் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. இப்போ என்னோடய செகண்ட் வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்காக கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீக்கிரமாக அது வந்து நல்லா வதங்கிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து வடிகிட்டோம். அடுத்ததான் வந்து ராகி தோசை இட்லி, அதுக்காக வந்து மாவு அரைக்க போகிறேன். அது வந்து ஊற வைக்கிறதுக்கு காலையில் தான் இப்போ ஊற வைக்க போகிறேன். ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இப்போ ஊற வச்சோம் அப்படின்னா நைட்டு அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் எடுத்து ஊற்றுறதுக்கு அது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்னால் வந்து கிராம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கப்புனா கிராமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 கிராம் வருது. ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட். சப்போஸ் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து வெயிட் ஸ்கேல்லாம் இல்லை அப்படின்னா 2 மடங்கு வந்து கேழ்வரகு இருக்கணும். அதாவது ராகி வந்து 2 கப் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு கப்பு ராகி, 1 கப் அளவுக்கு சாமை வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரைஸ், இட்லி ரைஸ்க்கு பதிலாக நம்ம இந்த ரைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 கப்பு. ஸோ 200 to 250 இந்த கிராம் கணக்கு தான் வரும் 1 கப்புன்றது. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கணும். மில்லட்டை வந்து வாஷ் பண்ணும்போது 1-5 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து அந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு கிடைக்காது, நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ தெளிவாக வந்து வெளியே தெரியணும், அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை ஊற வச்சுட்டு ஸோ இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கிராம் வைஸ் பார்த்தோம்னா 100 உளுந்து ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ இதுதான் வந்து கணக்கு. நம்ம வந்து எவ்வளோ இப்போ ரெண்டு மடங்கு வந்து கேழ்வரகு, ஒரு மடங்கு வந்து ஏதாவது ஒரு ரைஸ், நீங்கள் இட்லி ரைஸ் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு உளுந்து போதும், ஒரு 100 கிராம், 100 கிராம் இருந்தால் போதும். இதுவே வந்து உங்களுக்கு நிறையா வரும். ஸோ நான் வந்து 100 எடுத்துக்கிறேன், கரெக்டாக 100 இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு எதில் அளக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து நீங்கள் அந்த கிளாஸில் 2 கிளாஸ் கேழ்வரகு, 1 கிளாஸ் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதே கிளாஸில் 1/4 பங்கு அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போதும். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிட வேண்டியதான். வெந்தயமும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது ரெண்டும் ஒரு பக்கம் ஊறட்டும். ஸோ அதுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பீன்ஸையும் கட் பண்ணிட்டு வந்துட போகிறேன். எனக்கு வேணாம் ராஜிட்ட போய் கொடுப்போம். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் போட்டுட்டு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா மசாலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ லைட்டாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. பீன்ஸு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ ஐ மீன் அது வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க வெஜிடபிள் தான். ஸோ இருந்தாலும் இது குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லே வந்து வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பூ போடலை. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக 2 வந்து பொட்டுக்கடல உருண்டை, ஒரு எள்ளு உருண்டை, கருப்பு எள்ளு, அது கூட வந்து தேங்காய் பத்தை. ஸோ தேங்காய் வந்து இது கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 12:30 நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் துருவல் இல்லைன்னா பீனட்ஸ் கூட வந்து லைட்டாக குறை குறைவாக அரைச்சி கூட போட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், 4 முட்டை, 1 முட்டை மட்டும் வந்து எல்லோட எடுத்திருக்கேன், அண்ட் காய் பொரியல். இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த நைட் வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 7:00 ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு 2 தோசையும் அது கூட வந்து பீனட் சட்னி தான் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி ரொட்டீன் இது தான். ஸோ மாவு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன்ல, ஸோ அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். என்னால் வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. நாளைக்கு வந்து அது எப்படி அரைக்கிறது என்ன வந்து நாளைக்கு நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன். And then so take care and safe இருங்க. So be careful and நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் பாய்.